அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 9 தலைப்பு புது சிருஷ்டியின் நியாய தீர்ப்பு, பக்கம் 525 முதல் 529 வரை. புது சிருஷ்டியின் நியாயாதிபதி யார்? எந்த பிரமாணத்தின்படி அல்லது எந்த அளவுகோலின்படி அது நியாயம் தீர்க்கப்படுகிறது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பரலோக பிதாவானவரின் பரிபூரண அன்பு என்கிற பிரமாணத்தின்படி நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம் என்று நாம் பதில் கூறுகிறோம். நாம் அவரால் நீதிமானாக்கப்பட்டோம். தேவன் தாமே நீதிமானாக்குகிறவர். மேலும் நம்முடைய அர்ப்பணிப்பின் உறுதிமொழி அவரிடத்தில் ஏறெடுக்கப்பட்டது. மேலும் முழு புது சிருஷ்டியும் தலையும் மற்றும் அங்கங்களும் பிதாவானவருக்கே கீழ்ப்படிய வேண்டியவர்கள். ஏனெனில் தேவன் எல்லோருக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆனால் பிதாவானவர் நம்மோடு தொடர்பு கொள்ளுகின்ற முறைகளை இது மாற்றவோ அல்லது தடை பண்ணுவதோ கிடையாது. நம்மோடு அவர் தொடர்பு கொள்ளும் போது அவருடைய பரலோக கிருபையின் சிங்காசனத்தை நெருங்க நம்மை அனுமதிக்கும் போது அவர் அப்படி செய்வதின் நோக்கம் நம்முடைய தலையாயும் ஆண்டவராயும் இருக்கின்ற நம்முடைய நேசரில் நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்திருப்பதினால்தான். அவருடைய நீதியின் வஸ்திரத்திற்கு கீழாகத்தான் நாம் பிதாவை அன்றி சேர முடியும், அவருடைய நன்மையை பெற முடியும். இருந்த போதிலும் பிதாவின் பிரதிநிதியாக இருக்கின்ற குமாரனில் எல்லா வல்லமையும் அதிகாரமும் வைக்கப்பட்டு உள்ளது. பிதாவோடு கூட நேரடியாக தொடர்பு கொண்டாலும் உலக பிரகாரமான நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வாதிக்காக ஆஜராவது போன்று நம்முடைய பரலோக தகப்பனும் நமக்காக பரிந்து பேசுகிறவர் மூலம்தான் நமக்கு பிரசன்னம் தருகிறார். 1000 வருட அரசாட்சியின் போது பரிந்து பேசுகிற ஒருவர் மூலமாக உலகம் பிதாவானவர் கூட நேரடியாகவோ அல்லது நெருங்கி செல்லவோ முடியாது. ஆனால் அதற்கு மாறாக 1000 வருட அரசாட்சி முடியும் வரை பரிபூரணம் அடைந்தவர்கள் பிதாவானவரிடம் ஒப்படைக்கப்படும் வரை உலகமானது நேரடியாக கிறிஸ்துவோடு கூட தொடர்பு கொள்ளும். புது சிருஷ்டிகள் எல்லோரும் பிதாவினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்ல. மேலும் பிதாவானவர் தான் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு மகனையும் சிக்கின்றார். அது மாத்திரமல்ல, பிதாவின் கிருபையின் சிங்காசனத்தை நோக்கி ஜெபிக்கும்படி திட்டவட்டமாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இதற்கான வழி நம்முடைய மீட்பராகிய இயேசுவினால் திறக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற நம்முடைய மீட்பரின் வார்த்தை முற்றிலும் உண்மையுள்ளதாக இருக்கிறது. சபையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள உறவு தலை சரீரத்தோடு உள்ளது போன்றதாக இருக்கிறது. தலையானது சரீரத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுகின்றது. சரீரத்தின் கஷ்டங்களை நிவர்த்தி செய்கின்றது. பொதுவான நலனையும் சௌகரியத்தையும் கொண்டு வருவதுடன் மேலும் சரீரத்தின் அங்கங்களை தன்னுடைய ஊழியக்காரராக அல்லது வேலையாளாக அதிகமாக பாவித்து பலத்தையும் ஆதரவையும் அளிக்கிறது. இருந்தாலும் இந்த வேலையின் எல்லா அம்சங்களும் பிதாவின் நாமத்தினாலும் அவருடைய வழிநடத்துதலின் படியாயும் செய்யப்படுகிறபடியால் அது பிதாவினுடையதும் குமாரனுடையதும் என்று சரியான முறையில் எண்ணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 8:6. அன்றியும் நீங்கள் பிதாவை நோக்கி கூப்பிடும் போது பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர் என்பது போன்றவைகளை இதோடு ஒத்தி இருப்பதை வாசிக்கிறோம். மறுபடியும் என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னை கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 1 பேதுரு 1:17. யோவான் 17:1-2. எப்படியாயினும் நம்முடைய தலையானவரின் பரிந்து பேசுதல் முற்றுமாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சுத்தம் செய்தல், ஒழுங்குபடுத்துதல் போன்றவைகள் நமக்குள்ளாக நமக்காக பிதாவின் பிரதிநிதியாக இருப்பவரான ஆண்டவர் மூலம் வெளிப்படுவதை அப்போஸ்தலரின் கூற்றின் மூலம் அறியலாம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விடுவது பயங்கரமாயிருக்குமே. இப்படியாக நாம் நேரடியாக
ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் இல்லை. அது மாத்திரமல்ல, மாற்ற முடியாத அவரது பிரமாணங்களின் கீழாகவும் இல்லை என்பதை போதிக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய புண்ணியத்தால் மூடப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் நமக்காக செயல்படுத்தப்பட்டிருக்கின்ற ஆபிரகாமின் உடன்படிக்கையின் கிருபையின் சாட்சியங்களால் நம்முடைய தலையாயும் ஆண்டவராயும் இருக்கிற அவர் மூலமாக நடத்தப்படுகிறோம். சரீரத்தின் மேல் மகிமையான தலையின் மேற்பார்வை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த விஷயத்தை குறித்து மிக தெளிவான அறிக்கையை அவர் கொடுத்திராவிட்டாலும் சரீரமான மனவாட்டியான சபையின் மேல் உள்ள நம்முடைய மகிமையான தலையின் அன்பையும் கரிசனையையும் நம்மால் சந்தேகிக்க முடியாது. இருந்த போதிலும் தனக்கு உண்மையுள்ளவர்களுக்கு அவர் அளித்த கடைசி தூதில் ராஜரீக ஆசாரியர்கள் உட்பட நிழலாட்டமான லேவியர்களை கூட உட்கார்ந்து புடமிட்டு சுத்திகரிக்கிறவர் அவர்தான் என்று தெளிவாக காட்டுகிறார். ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் வந்த அவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள். அவைகள் ஒரு சபையின் ஏழு காலங்களின் அனுபவமாக இருக்கிறது. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ ஏசபேல் என்கிற ஸ்திரீயானவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். நான் அவளை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ அவர்களை சாத்தானின் கூட்டத்தாராக்குவேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. வெளிப்படுத்தல் 2 மற்றும் 3 அதிகாரங்கள். நம்முடைய ஆண்டவர் கூறிய பணம் தாளந்துகள் பற்றிய ஓமையை மனதில் கொண்டு வருகிறோம். இவைகள் இரண்டிலும் அவர் திரும்பி வரும்போது உண்மையுள்ளவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும் என்பதை காட்டுகிறார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். மற்றவர்களுக்கு கோபாக்கினையின் நாளில் கோபாக்கினையை அளிப்பார். மற்றவர்களுக்கு கோபாக்கினையின் நாளிலே தண்டனையை அளிப்பார். பிரபுவானவர் திரும்பி வந்து ராஜ்யத்தை பெற்றுக் கொண்ட பின்னர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அவர்களுடைய உண்மைக்கு ஏற்றபடி இந்த வெகுமதிகளை அளிப்பதை உவமைகள் தெளிவாக அறிவிக்கிறது. மேலும் தகுந்த காலத்தில் அவனுடைய சத்துக்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதையும் அறிவிக்கிறது. இருந்தாலும் அப்போஸ்தலர்
வெகுமதி அளிப்பதும் தண்டனை அளிப்பதும் பிதாவுக்குரியது என்கிறார். இந்த புஸ்தகத்தில் சாராம்சம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையில் காணப்படுகிறது. நாமும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். எல்லா விஷயங்களிலும் நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுகிறோம். இதனை தொடர்ந்து வரும் அடுத்த தலைப்பினை பக்கம் 529 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.